பிதாவாகிய கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து யாக்கோபின் கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பிறந்ததான இரட்டை குழந்தைகளில் மூத்தவன் ஏசா என்றும் இளையவன் யாக்கோபு என்றும் அழைக்கப்பட்டான். மேன் ஏசா வேட்டையாடுவதில் வல்லவனாயிருந்தான். யாக்கோபோ கூழ் சமைத்துக் கொண்டும் கூடாரவாசியும் குணசாலியுமாய் இருந்தான். அம்மேன் தன் தாய்க்கு பிரியமானவனாக யாக்கோபும் தன் தந்தைக்கு பிரியமானவனாக ஏசாவும் காணப்பட்டார்கள். அம்மன் ஹாலேலூயா. வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆதியாகமம் 25:29. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். ஏசா எப்படிப்பட்டவன்? வேட்டையாடுவதில் வல்லவன். அவன் வேட்டையாடுவதற்காகவே விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி ருசிகரமாக சமைத்து தன் தந்தைக்கு கொடுத்து தன் தந்தையின் அன்பை பெற்றவன்தான் முதல் மகனாகிய ஏசா. அவன் அதிகமாக எப்பொழுதும் காட்டிலே தான் காணப்படுவான். எனவே அவன் ஒரு நாள் களைத்து தேடி தேடி ஒன்றும் கிடைக்காமல் களைத்து பசியோட கூட அவன் வருகின்றான். ஒரு நாள் அப்படி அவன் களைத்து வந்த போது யாக்கோபு என்ன பண்ணி கொண்டிருந்ததாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? தன் தம்பியாகிய யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கோ சரியான பசி எடுக்கின்றது. வாசிக்கின்றேன் கேளுங்கள். ஆதியாகமம் 25:30. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. என கண்பானவர்களே, அவன் மிகவும் களைப்போட கூட வந்தது நிமித்தம் அதிக பசியின் நிமித்தம் தன் தம்பி அந்த நேரத்திலே சமைத்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டு என்ன கேட்கின்றான்? தன் தம்பி தானே, நான் களைத்து வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு என்று தன் தம்பியிடம் அந்த ஏசா கேட்கின்றார். அம்மன் ஹாலேலூயா. அப்படி தன் பசியை ஆற்ற அவர் கேட்டது நிமித்தம் அவருக்கு ஏதோம் என்கிற ஒரு பேரும் உண்டாயிற்றாம். அம்மன் 31:1. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். இங்குதான் யாக்கோபின் தந்திரத்தை நாம் காண வேண்டும். யாக்கோபும் ஏசாவும் சகோதரர்கள், ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், இரட்டை பிள்ளைகள். ஆனால் யாக்கோபு எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? தந்திரமுள்ளவனாய் இருந்தான். நல்லவன்தான், குணசாலிதான். ஆனால் அவன்தானே முதல் பையன், அவனுக்கு தானே எல்லா ஆசீர்வாதமும். சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது தகப்பனுடைய முதல் ஆசீர்வாதம், முதல் பையனுக்கு கிடைக்க வேண்டியது. அப்படிப்பட்டதான் ஆசீர்வாதத்தை எனக்கு விற்று போடு, எனக்கு கொடுத்துடு, அதுக்காக நான் உனக்கு இந்த கூழ் தரேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை யாக்கோபு இங்கு ஏற்படுத்துகின்றார். தந்திரமாக செயல்படுகின்றார். வாசிக்கின்றேன் கேளுங்கள். 32:1. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். 33:1. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். என கண்பானவர்களே, ஐயோ பசியோடு இருக்கிறன்னா அந்த சாப்பிடறதுக்கு அந்த கூழ கேட்டனே, அது குடு, அது குடிச்சிட்டு நான் உயிர் பழைக்கணுமே தவிர சாக போகிறேனே, எனக்கு சாகுற அளவுக்கு பசி இருக்கிறதே, நான் செத்தா ஒண்ணுமே இல்லையே, அப்படின்னு இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு, அது தர வேணும், எடுத்துக்கோ அப்படின்னு மிகவும் எளிமையாக விட்டு கொடுக்கின்றார் ஏசா. என கண்பானவர்களே, ஏசா கள்ளங்கபடம் இல்லாதவராய் இருந்திருக்கிறார். அவரும் நல்லவர் தான். அம்மேன் கள்ளங்கபடம் இல்லாதவராய் தன் பசியை ஆற்ற வேண்டிய ஒரு சிறு பிள்ளைக்குரிய ஒரு தனத்தோட கூட அவர் என்ன பண்ணுகிறார்? தன் சகோதரனுக்கு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை, முதல் மகன் என்கின்ற ஆசீர்வாதத்தை, வாங்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தன் தம்பியாகிய யாக்கோபுக்கு அவர் விற்று போடுகிறார். எளிமையாக, சாதாரணமாக அவர் விற்று போடுகிறார். அம்மன் அதற்கு, யாக்கோபு ஆணையிட்டு கொடு, சத்தியம் பண்ணு என அவர் கண்டிப்போட கூட கேட்கின்றார். அவரும் ஆணையிட்டு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் என இந்த 33:1 சொல்லப்பட்டிருக்குது. 34:1 வாசிக்கிறேன் கேளுங்கள். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். என கண்பானவர்களே,
சகோதரர்கள் தானே என்று நாம் கள்ளம் கபடம் இல்லாமல் பழகுகின்றோம், கள்ளம் கபடம் இல்லாமல் அன்பு வைக்கின்றோம். ஆனால் சில சகோதரருக்குள்ளே தந்திரங்கள் காணப்படுகின்றது. நாம் கள்ளம் கபடம் இல்லாமல் அவர்களுக்கு எடுத்துக்கோ என்று சொல்லும் பொழுது அவர்கள் தந்திரத்தோட எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் நிலவுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் அங்கு நிலவினது. அப்படியானால் யாக்கோபு நல்ல குணசாலிதான், ஆனால் அவர் கொஞ்சம் தந்திரமுள்ளவராயிருந்தார். அதாவது முதல் மகனுக்குரிய ஆசீர்வாதத்தை தன் சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி இதுதான் சரியான நேரம் என்று அவர் பார்த்து ஏமாற்றினார். ஏமாற்றக்கூடிய சுபாவம் இயற்கையாகவே அவருக்குள் வந்துவிட்டது. அதை ஆணையிட்டு தன் சகோதரனிடத்திலிருந்து சிரேஷ்ட புத்திர பாகத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அம்மேன், ஹாலேலூயா! அதை ஏசாவும் அலட்சியமாக விற்று போட்டார் என இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மேன் தன் பசியை ஆற்ற தம்பிதானே எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி அவர் விட்டு விட்டார், அதை அலட்சியம் பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்குள்ளே சகோதரர்கள் ஆனாலும் சகோதரிகள் ஆனாலும் சந்தோஷமா இருப்பது எத்தனை பாக்கியம். ஆனால் கள்ளம் கபடம் இல்லாமல் உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிற சகோதர சகோதரிகளை ஏமாற்றுவது தேவனுக்கு அருவறுப்பான காரியம். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அம்மேன், அப்படி உடன் பிறந்தவர்களை ஏமாற்றாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அம்மேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.